12735. அந்த தீர்மானம் என்னாச்சு அப்படின்னு இஸ்ரேலுடைய கழுத்தை பிடிச்சி மற்ற நாடுகள்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க யுஎன்எஸ்சி மீட்டிங்கில். அப்படி இருந்தும் இஸ்ரேல் மற்ற நாடுகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதில் என்ன? அமெரிக்கா புதிதாக சீஸ் ஃபயர் டீல் ஒன்றை கொடுத்துருக்காங்க, 42 days. இது சாத்தியமா அப்படின்னு நெதன்யாகுகிட்ட கேட்டால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன? இசை கருவிகளை வச்சு பாலஸ்தீன யூத் இளைஞர்கள் அந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் இசை மூலியமாக வரலாறு சொல்லி கொடுக்குறாங்க, அதன் மூலியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? உலகத் தலைவர்கள் அமைதியாக இருப்பதற்கு பின்னாடி மற்ற நாடுகள் அவங்கள வசப்பாடுறாங்க, அது என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க? நார்வே சொல்லக்கூடிய பகீர் தகவல், இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிங் நீச்சர். நியூ பிளான், நியூ ஸ்ட்ராட்டஜி, நியூ ஐடியா, இதுதான் அமெரிக்காவினுடைய புதிய முழக்கம். இந்த முழக்கத்தின் அடிப்படையில் அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது 42 days சீஸ் ஃபயர். இது ரிலேட்டடாக இனிமேல் நாங்கள் பிளிங்கனை நம்பலை, வேறு யாரையும் நாங்கள் நம்ப போகிறதில்ல, ரெண்டு அதிகாரிகளை இதுக்காகவே நாங்கள் ஆள் போட்டிருக்காங்க வேலைக்கு சீஸ் ஃபயருக்காக. எகிப்தில் இருந்து ரெண்டு ஆள் வராங்க, கத்தார்லேருந்து ரெண்டு ஆள் வராங்க, அமெரிக்கா ரெண்டு ஆளுங்களை உட்கார வச்சு ஃபைனலைஸ் பண்ண போதும். ஸோ இப்படி 2+2 = 4, அதற்கு பிறகு ஒரு 2 = 6, இந்த 6 நபர்கள் உட்காந்து ஒரு முடிவெடுத்து அதை வந்து ஹமாஸ் கிட்ட சொல்லி ஒரு போர் நிறுத்தத்துக்கான டீலை வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அபூபைடா சைடை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, புதிய விண்ணப்பத்தை நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம், அது நிரந்தர போர் நிறுத்தமாக இருப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு. இதே வார்த்தையை தான் நெதன்யாகு அவர்களும் சொல்லியிருக்காரு. நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இனிமேல் எடுபடும், சும்மா சும்மா வந்து இத்தனை நாள் போர் அத்தனை நாள் போர் நிறுத்தம்லாம் சொல்லாதீங்க, ஓயாமல் போயிட்டு போயிட்டு திரும்பி வர முடியாது, அடிக்கிறாங்க ரூமை பூட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி புலம்பி தீர்க்கிறார். இது எல்லாத்தையும் தாண்டி யோக எல்லாம் உள்ளிட்டு அவங்க டெல்லவில் நடக்கக்கூடிய போராட்டம் இது எல்லாம் தான் நெதன்யாகு இப்படி பேச வச்சுருக்கு. ஆனால் அந்த ஃபிலாடெல்ஃபி காரிடாரை மட்டும் நெதன்யாகு விட்டு கொடுக்கறதுக்கான ஐடியா இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அங்காரா அப்படின்னு ஒரு பிளேஸ், துருக்கியில் ரொம்ப அழகான பிளேஸு, அந்த இடத்துக்கு எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி நேரடியாக வந்து துருக்கியினுடைய அதிபர் எர்டகனோட ஒரு மீட்டிங் போட்டு ரெண்டு பேருக்கு இடையில் வந்து ஒரு பெரிய டீல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஃபிலோடெல்ஃபி காரிடாரை பற்றியும் பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஸோ இது எகிப்துக்கு சாதகமாக முடிவை வந்து ஏற்படுத்தி தருமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலையும் அடுத்தடுத்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியும். எதனால் இந்த ஃபிலாடெல்ஃபி காரிடார் மீது இஸ்ரேல் அக்கறை காட்டுது அப்படிங்கிறது நாடறிந்த செய்தி தான். ஆனால் அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்ன வரைக்கும் அதில் முடிவுகள் எடுக்கப்படலை. ஹமாஸினுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம், அதனால் இஸ்ரேல் அந்த இடத்த ஆர்மி கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு துடிக்குது. எகிப்து அதனுடைய நுழைவாயிலாக இருக்கிறதுனால அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு ஆசைப்படுது. யாருடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். டெமிட்ரி பொல்லியான்ஸ்கி, இவர் யாருன்னா ரஷ்யாவினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினர். இவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு அகில உலகத்தால் பாராட்டப்படக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்குது. அப்படி அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நெதன்யாகு மிருகத்தனமான போர் முறையை இஸ்ரேலை விட்டு காசாவில் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய நாட்டு பிணைய கைதிகளுக்கு அவரே பொறுப்பு. ஹமாஸ்கிட்ட தான் பிணைய கைதிகள் இருக்காங்க, அப்புறம் ஏன் நெதன்யாகு தான் பொறுப்பு அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில காரணங்களை முன்வைக்கிறார். தன்னுடைய நாட்டு மக்களை தானே கொலை செய்யக்கூடிய வேலையை செய்கிறவர் தான் இந்த நெதன்யாகு அப்படின்னு இவர் குற்றம் சுமத்துறார். இது யுஎன்எஸ் மீட்டிங்கில் நடந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். இது மட்டும் கிடையாது, இந்த நிறையா நாடுகள் இஸ்ரேலுடைய நெதன்யாகுவை வசைபாடக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. சேர் கவுன்சில் ஆஃப் எத்திக் நார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம், இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள், 8800 நிறுவனங்கள் இருக்கு. இந்த 8800 நிறுவனங்களும் 1.5% தங்களுடைய வருமானத்தில் இருந்து உலகத்தினுடைய அமைதிக்காகவும் ஆயுதங்களை தயாரிப்பதற்காகவும் ஒதுக்குறாங்க.
இது இஸ்ரேல் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற புகார். இந்த புகாரை யார் எழுப்புகிறாங்க அப்படின்னா, நார்வே நாடு எழுப்புது. ஏன் நார்வே நாடு எழுப்புது அப்படின்னா, இந்த பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த டீமை வந்து வழி நடத்துகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லெட்டரை வந்து ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. அதில் ஆயுத உற்பத்திக்காக இந்த 1.5% நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய நிதி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதுவும் இஸ்ரேலுக்காக, இஸ்ரேலுடைய ஆயுத தயாரிப்புக்காக நிச்சயமாக அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் அந்த லெட்டரில் அவங்க முன் வச்சிருக்கக்கூடிய விஷயம். இதை உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மற்ற நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து தான் இந்த நிதி இஸ்ரேலுக்கு போகுமா போகாதா அப்படிங்கிற அந்த முடிவும் எடுக்கப்படும். ஏற்கனவே மெக்டொனால்டு உள்ளிட்ட நிறுவனங்கள், இஸ்ரேல் சார்பாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை டோட்டலாக அவங்களுடைய ரெவன்யூவை கட் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில் நார்வே போட்டிருக்கக்கூடிய இந்த லெட்டர் அணுகுண்டு அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய வருமானத்தை டோட்டலாக படுக்க வைக்க போகுது அப்படிங்கிறாங்க. மோக்சன் ஜிசாரி, இவர் யாருன்னா படைத்தளபதி, ஐஆர்ஜிசியினுடைய படைத்தளபதி. அவர் சொல்கிறாரு, நாங்கள் மறுபடியும் இஸ்ரேலை தாக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு இஸ்ரேலுக்கு எடுத்துரைச்சிருக்காரு. புத்தகத்தை படித்துவிட்டு வெறுமனை வாய்ச்சப்படால் விடக்கூடிய வீரர்களாக ஈரான் மாறிவிட்டதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். இப்படிப்பட்ட நிலையில் மறுபடியும் இஸ்ரேல் மீது கண்டனத்தை சுமத்துவதுங்கிறது வெறும் வாய்ச்சொல் வீரர்களா அப்படிங்கிற கேள்வி. வடிவேலு சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக கூட இல்லை, திரும்ப திரும்ப பேசுகிற நீ, திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படிங்கிற கதையாக மாறி போய் நிற்கிது ஈரான். இதைத்தான் மக்கள் சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில், அதைத்தான் நம்மளும் உங்ககிட்ட வந்து சேர்க்குறோம். ஆனால் ஈரான் நிச்சயமாக அடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்மளும் மக்கள்கிட்ட சொல்லி வைப்போம். ஈராக்கில் இருந்து இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் தன்னுடைய பங்குக்கு ஹைஃபா துறைமுகத்தின் மீது ஒரு அருமையான தாக்குதலை நடத்துகிறது தான் சொல்லியிருந்தேன். அதை அவங்க டெலகிராம் வழியாக வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேல் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இப்படி ஹமாஸிலிருந்து சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஈரான் ஏன் என்ன தாக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. தொடர்ச்சியாக ஈரானை சப்போர்ட் பண்ணுறவங்களும் ஈரான் மீது வசைபாடிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. கமிகாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட், என்ன மாதிரி பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை, ஆனால் அது பக்காவாக வேலை செய்யுது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. 60 ராக்கெட்டு ஹிஸ்புல்லா சைட்லேருந்து ஒரு அட்டகாசமான தாக்குதல் இஸ்ரேல் மேலே விழுந்திருக்கு, இஸ்ரேலுடைய கல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில். ஸோ கடலை தாண்டி அவங்களுடைய காட்டுப்பகுதியில் இஸ்ரேலை தொடர்ச்சியாக மூவ் ஆகக்கூடிய வேலையை ஹிஸ்புல்லா செய்யுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இப்போ காசாவில் போர் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து ஹிஸ்புல்லா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காசாவினுடைய அந்த மத்திய காசாவில் இருந்து ஐடிஎஃப் வீரர்கள் டைரெக்டாக, இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வீரர்கள் டைரெக்டாக எங்கே போக வேண்டியது இருக்குன்னா ஹிஸ்புல்லா எந்த இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்களோ அந்த இடத்துக்கு மூவ் ஆக வேண்டிய தேவை இருக்குது. இப்போது அவங்க கையில் இருக்கிறது மொத்தம் 65,000 இராணுவ வீரர்களை வச்சு தான் இஸ்ரேல் போரிட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த 65,000 வீரர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஹிஸ்புல்லா நடத்தக்கூடிய தாக்குதலை சமாளிக்கிறதுலேயே நேரம் செலவிட வேண்டியது இருக்குன்னு சொல்லி தான் இஸ்ரேலுடைய படைத்தளபதி வந்து இடையில ராஜினாமா பண்ணியிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன்ல, அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறதா இஸ்ரேலேருந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ப்ரஸ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டும் இதை கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அல்ஜீரியா நாடு யூஎன்எஸ்சி மீட்டிங்கில் பயங்கரமாக கொந்தளிச்சு பேசினாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன நாடுகள் முதற்கொண்டு இந்த மீட்டிங்கில் ரொம்ப கொதிப்பாக பேசியிருந்த விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது. அது எல்லாமே இஸ்ரேலுக்கு நெகட்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதை யாரும் விரும்பலை அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக முன் வச்சாங்க. இதனால் யூஎஸ் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, கொஞ்சம் எல்லோரும் அமைதியாக இருங்க, நாங்கள் சீஸ் ஃபயர் டீல ரொம்ப ஜாக்கிரதையாக தான் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம், அது வரைக்கும் எல்லாரும் பொறுமை காக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மீதி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இந்த தீர்மானத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வியை மட்டும் முன் வச்சுருக்காங்க, இதற்கான பதில் கொடுக்கப்படலை. இதெல்லாத்தையும் தாண்டி ஏஞ்சலினா ஜூலி வந்து 2023 ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, இஸ்ரேல் மட்டும் இதில் குற்றவாளிகள் கிடையாது, உலகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களும் குற்றவாளிகள் தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நல்லா உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இதில் இஸ்ரேல் மற்றும் குற்றவாளிகள் இல்லை, இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் குற்றவாளிகள் இல்லை, உலக நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாருமே காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போகிறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான தண்டனைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பொண்ணாக இருந்து தைரியமாக போல்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை தான் இப்போ மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது.
உலகத்தில் நீங்கள் வரலாறு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்லையே அவங்களுடைய வரலாறையும் படிப்புகளையும் அவங்களுக்கு புத்திக்குள்ளே புகுத்துறது. அந்த வகையில் காசாவில் மிச்சம் மீதி அந்து போயிருக்கக்கூடிய நரம்புகளெல்லாம் ஒன்று திரட்டி அதில் வந்து கிட்டாரை உருவாக்கி இசை கருவிகளை வாசித்து தன்னுடைய நாட்டினுடைய வரலாறை ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குழந்தைகளுக்கு கதையாகவும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் யூஎன்எஸ்சி மீட்டிங்கில் டீ சாப்பிட்டு கேக் சாப்பிட்டு அடுத்து வந்து சீஸ் ஃபயரை பற்றி பேசிட்டு நகண்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய படிப்பு என்னடா ஆச்சு, நாங்கள் எங்களுக்கு எப்படா ஸ்கூல் திறக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய காசாவினுடைய குழந்தைகள் பசியாக இருக்காங்க, குடிக்க தண்ணி இல்லை, சோறு இல்லை. தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் தொடர்ச்சியாக தன்னுடைய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய சாதாரண பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு அங்கே நிலவக்கூடிய நிலைமைங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையை அவங்களுக்கு புகட்டணுங்கிறதுக்காக இசை வடிவத்தில் இளைஞர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது பாராட்டத்தக்கது. அல்ஜசீரால அந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவில் கூட நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான், செவிக்கு உணவு இல்லாத போது தானே வயிற்றுக்கு உணவு தேவை அப்படின்னு. அந்த வகையில் காசா திருவள்ளுவர் சொன்ன அந்த திருக்குறளை உண்மையாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சி பார்க்க தோணுது. கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.